அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் வந்து நம்ம பூஜை ரூமில் செய்யக்கூடாத தவிர்க்க வேண்டிய 10 விஷயங்களை பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களில் சிலது வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், சிலது வந்து புதுசாக இருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயன்படுன்ற நோக்கத்தில் தான் நான் இப்போ இந்த பதிவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற முதல் விஷயம், ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நம்ம பூஜை ரூம் வாசல் இருக்கு இல்லையா, என்ட்ரன்ஸ் ரூமாக இருந்ததுன்னா அதுக்கு அந்த மர சட்டம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து கீழே வந்து நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் தான் வைக்கணும். பட் ஆனால் அந்த காலத்திலலாம் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு பதில் மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அதில் வந்து சிகப்பு கலர் பெயிண்ட்டை வந்து பொட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி செய்யறது வந்து நல்லதே கிடையாது. பூஜை ரூம் வாசல்லையும் சரி, நம்ம மெயின் வீட்டுக்கு போகிற மெயின் நில வாசல்லையும் சரி, அதே மாதிரி பெயிண்ட்டில் பண்ணுறதை விட நம்ம வந்து உண்மையான மஞ்சளை அதுங்க தடவிட்டு அதில் பொட்டு வைக்கிறது தான் வந்து ரொம்பவும் நல்லது. அதனால் நீங்களும் வந்து உங்கள் பூஜை ரூமில் அதே மாதிரி பெயிண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை மாதிரி பொட்டு நீங்களே கையால் பொட்டு வைக்கிறது தான் வந்து ரொம்ப நல்லது. அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம பூஜை ரூமில் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து சிலைகள்லாம் இருக்கும். அந்த சிலைகளுக்கு வந்து சில குறிப்பிட்ட டைமென்ஷன்ஸில் இருந்ததுன்னா தான் நம்ம வந்து அதை வந்து பூஜை ரூமில் வச்சு நம்ம அதை வழிபாடு செய்யலாம். சின்ன சிலையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு விரல் அளவு உயரமுள்ள சிலைகளில் நம்ம வச்சு வழிபாடு செய்யலாம். அதுக்கு நம்ம எப்போதும் மற்ற படங்களுக்கெல்லாம் தீபாரதனை காமிக்கிற மாதிரி நம்ம அதுக்கும் செய்யலாம். பட் சிலைகளோட உயரம் கொஞ்சம் அதிகமாக ஆகும்போது அதுக்கான தனி பூஜைகள் வந்து நம்ம செய்யணும். அதுக்கு அபிஷேகம், அதாவது கோவிலெல்லாம் சிலைகள் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து உயிருள்ள சிலையாக அதை கருதி அதுக்கு தனியாக அபிஷேகம் ஆராதனை அப்புறம் அதுக்கு நெய்வேத்தியம்லாம் நம்ம செஞ்சால் தான் அந்த சிலைகளால் நம்மளுக்கு பயன் கிடைக்கும். இல்லாமல் வந்து நம்ம அதை சும்மா வச்சுட்டு இருந்தோம்னா அதனால் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு போதுமான நேரம் கிடைச்சி நீங்கள் அதெல்லாம் செய்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் அதை வந்து அந்த மாதிரி சிலைகளை வந்து பூஜை ரூமில் வச்சு தாராளமாக வழிபடலாம். இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சின்ன சிலைகளை மட்டும் வச்சுக்கிறதுவே ரொம்ப நல்லது. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பூஜை ரூமில் வந்து இருக்கிற படங்கள் ஏதாவது கிழிந்து இருந்தாலோ இல்லை உடைந்து போயிருந்தாலோ, சிலைகள் வந்து மண் சிலைகள் ஏதாவது உடைந்து போயிருந்தாலோ அல்லது சில பழைய ஃபோட்டோஸ்லாம் இருந்தால் செல்லு ஏறி சில பகுதியெலாம் அரிச்சிருக்கும் அப்படி இருந்தாலோ இல்லை ஃபோட்டோ ஃப்ரேம் ஏதாவது ஒரு சின்ன வீரல் இருந்தாலோ அதெல்லாம் நீங்கள் உடனே அப்புறப்படுத்திடுறது தான் நல்லது. ஏன்னா அதை மாதிரி உடைஞ்ச கிழிஞ்ச படங்களை வச்சுருக்கிறது வச்சுருக்கிறது வந்து நம்மளுக்கு அது வந்து நெகட்டிவ் எனர்ஜியை தான் அங்கே ஏற்படுத்தும். அதனால் அதை நீங்கள் உடனே அப்புறப்படுத்திட்டு அந்த சிலையை வந்து வேறு ஒன்றத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறது தான் பெஸ்ட்டு. அப்புறம் பூஜை ரூமில் படங்கள் எந்த திசையை நோக்கி இருக்கணும்னு பார்த்தா வடக்கை பார்த்து நம்ம படங்களை மாட்டலாம் அல்லது கிழக்கை பார்த்து மாட்டலாம். மாட்டக்கூடாத திசைன்னு பார்த்தா தெற்கு திசையில் நீங்கள் தெற்கு திசையை நோக்கி படங்கள் மாட்டி வைக்கிறது வந்து அவ்வளோ நல்லதில்லை. அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாதீங்க. நாலாவதாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க வேண்டிய விஷயம் வந்து நிறைய பேர் விளக்கை வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்மளோட தாத்தா காலம் அதுக்கப்புறம் அவங்களோட தாத்தா காலத்திலேருந்து சில விளக்கெல்லாம் பயன்படுத்திட்டு வருவாங்க. அதில் இருக்கிற சுவாமியோட அதாவது லக்ஷ்மி அம்மன் காமாட்சி அம்மனோ இல்லை வேறு எந்த அம்மனோட உருவம் அதில் இருக்கும் அதோட உருவமில் இருக்கிற முகம் வந்து தெளிவாக இருக்கணும். அந்த தெளிவு இல்லாமல் அது மங்களாக ஆகிட்டு தேஞ்சு போன மாதிரி, ஏன்னா அந்த மெட்டலில் வெங்கலம் ஐம்பொன்று விளக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாட்கள் ஆயிட்டோன்னா நம்ம அதை க்ளீன் பண்ணி தேய்ச்சின்றதால அது முக அமைப்பெல்லாம் கண் மூக்கு உதடுகள்லாம் சரியாக தெரியாமல் மங்களாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த விளக்குகளை மாற்றிடுறது தான் நல்லது. அதே வந்து நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அது அவ்வளோவோ சிறந்ததாக இல்லை அது. அதனால் நீங்கள் அதை மாதிரி விளக்கு ரொம்ப பழசாக இருக்குது அதோட உருவ அமைப்புலாம் சரியாக தெரியல அப்படின்னா நீங்கள் அதை உடனடியாக மாற்றிடுறது தான் நல்லது. ஐந்தாவதாக நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிற விஷயம் வந்து நிறைய பேர் மாவில தோரணத்துக்கு பதில் இந்த பிளாஸ்டிக்லேயே இலை மாதிரி விற்கும், அதில் வந்து ஒவ்வொரு சுவாமியோட உருவப்படம் வந்து பதிச்சிருக்கும் அதை வந்து கட்டிடுறாங்க. அதனால் அதை வந்து தயவு செஞ்சு செய்யாதீங்க. முடிஞ்சால் நீங்கள் உண்மையான மாவிலை தோரணம் கட்டுங்க, தோரணமாக கட்டுங்க. இல்லை அட்லீஸ்ட் ஒரு மாவிலை கொத்தாவது நீங்கள் அது மேலே வைங்க, வாசலில் மேலே வைங்க. அதை விட்டுட்டு நீங்கள் பிளாஸ்டிக் தோரணம் கட்டுறது எந்த விதத்துலேயும் நம்மளுக்கு பயன்பாட தராது. பார்க்க வேணால் அழகாக இருக்குமே தவிர அது என்ன காரணத்துக்காக நான் அதை பயன்படுத்துகிறோமோ அதனுடைய பலன் நம்மளுக்கு வந்து கிடைக்காது. நிறைய பேர் வந்து ஸ்டிக்கர் கோலத்தை கூட நம்ம சாமி ரூமில் ஏற்றி வச்சிடுறாங்க. நம்ம வந்து வாரத்தில் ஒரு தடவை தான் ஒரு தடையோ இல்லை ரெண்டு தடையோ பூஜை பண்ண போகிறோம். அதாவது எல்லா விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஏற்றி வைக்க போகிறோம். அப்போ வந்து நம்ம பூஜை ரூமை க்ளீன் பண்ணும்போது நம்ம வந்து பச்சரிசி மாவில் கோலம் போடுறது தான் நல்லது.
ஏன்னா கோலமே வந்து பச்சரிசி மாவில் போட்டால் அதுக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்குது. எறும்புகளுக்கெல்லாம் சிறு சிறு பூச்சிகளுக்கெல்லாம் அது உணவாகவும் இருக்கும். நம்ம அதை விட்டுட்டு ஸ்டிக்கர் கோலத்தை வந்து ஒட்டி வைக்கிறது வந்து ரொம்ப தப்பு. நிறைய பேர் பிளாஸ்டிக் பூக்கள்லாம் வந்து சாமிக்கு சூடுறாங்க, பிளாஸ்டிக் மாலைகளை வந்து போடுறாங்க சுவாமி படங்களுக்கு, அதுவும் வந்து நல்லதே கிடையாது. வாசனை இல்லாத எதையும் வந்து நம்ம சுவாமிக்கு போடுறது நல்லது கிடையாது. இதே சந்தனம் இருக்கும் இல்லையா, உண்மையான சந்தனத்தை வந்து மாலையாக செய்வாங்க, அதை வந்து நீங்கள் தாராளமாக போடலாம். அதாவது ஆர்டிஃபிஷியல் பொருளை வந்து செயற்கை தன்மையுள்ள பொருளை நம்ம வந்து பூஜை ரூமில் பயன்படுத்துறது நல்லது கிடையாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையிலையும் அது ஒரு செயற்கைத்தனத்தை உண்டு பண்ணிடும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் நம்ம தவிர்த்துடுறது ரொம்பவே நல்லது. ஆறாவதாக நான் உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயம் வந்து, இப்போ வந்து நம்ம விளக்கேற்றி வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு 6 மணிக்கு நீங்கள் விளக்கேற்றுறீங்கன்னா அது வந்து ஒரு 7:30 வரைக்கும் எரியணும். 7:30 வரைக்கும் எரிஞ்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை வந்து நம்மளே தானாக அணைச்சிடலாம். நம்ம வந்து பூக்களை யூஸ் பண்ணி நம்ம அதை அணைக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம அதுவாக தானாக அணையிறது வந்து ரொம்ப நல்லது கிடையாது. அதாவது திரியெல்லாம் அந்த விளக்கு எரிகிற திரி தானாக கருகி அது வந்து தானாக அணையிறதும் வந்து நல்லது கிடையாது. நீங்கள் ஊதியும் அணைக்கக்கூடாது. அதனால் நீங்கள் புஷ்பத்தால் அந்த விளக்கை வந்து அணைக்கிறது தான் நல்லது. நீங்களும் அதே மாதிரியே செஞ்சுக்கோங்க. அடுத்தது நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது, நம்ம சாமிக்கெல்லாம் வந்து பூக்கள் வைப்போம் இல்லையா, என்னன்னாலும் பண்டிகை நாளானாலும் சரி, இல்லை நம்ம சுவாமிக்கு படைக்கிற நாள் ஆனாலும் சரி, நம்ம பூக்கள் வச்சுட்டு அடுத்த வாரம் நம்ம எப்போ அடுத்த முறை நம்ம எப்போ பூஜை பண்ணுவோமோ அந்த பூக்கள்லாம் கருகின நிலையில் சுவாமி படங்களில் இருக்கிறது நல்லது கிடையாது. முடிஞ்சால் நம்ம மறுநாளோ அதுக்கு அடுத்த நாளோ வந்து அந்த பூக்கள்லாம் எடுத்துடுறது தான் நல்லது. அதுவாக கருகி படத்துலேருந்து உழற அளவுக்கு அது காஞ்சி போய் அந்த நிலைமையில் விடுறது நல்லது கிடையாது. அதே மாதிரி நம்ம வெத்தலை பாக்கலாம் வச்சு படைப்போம், அந்த வெத்தலையும் தானா வாட விடக்கூடாது. வீட்டில் எப்போதுமே வாழை இலையும் வெத்தலையும் வந்து வாடவே விடக்கூடாது. அது வாடனா வந்து அது குடும்பத்துக்கு நல்லது கிடையாது. அதனால நீங்கள் முன்கூட்டியே அதை எடுத்துட்டு யாருக்காவது நீங்கள் கொடுத்துடலாம், இல்லை வீட்டு பெரியவங்களுக்கு பயன்பாடுக்கு நீங்கள் தந்துடுறது நல்லது. 8வதா நான் சொல்ல போகிற விஷயம் வந்து, உக்கிரமான படங்கள்லாம் நம்ம சாமி ரூமில் வைக்கிறது வந்து நல்லது கிடையாது. சாந்தமான நிலையில் இருக்கிற படங்களை வைக்கிறதே நல்லது. உக்கிரமான தெய்வங்கள், அதாவது காளியம்மன், அதுக்கப்புறம் வந்து வராகி, பிரத்யங்கரா தேவி, அது மாதிரி உக்கிரமான தெய்வங்கள் இருக்கிறது அவ்வளோவா நல்லதில்லை. அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா அதுக்குரிய பூஜை முறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டியது ரொம்ப அவசியம். 9வதா நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் வந்து, விளக்குகள் நம்ம ஏற்றுறோம் இல்லையா, அதை வந்து ஒத்தைப்படையில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஏற்றுங்க. குறைஞ்சது 3 விளக்காவது ஏற்றணும். அதை மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அது வந்து நீங்கள் 2 குத்து விளக்காகவும் இருக்கலாம், இல்லை ஒரு காமாட்சி அம்மன், 2 அகல் விளக்கு, எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால் ஒத்தைப்படையில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கடைசியாக 10வதா நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது வந்து, இறந்தவர்களோட படத்தை வந்து பூஜை ரூமில் நம்ம சாமிக்கு பக்கத்தில் மாட்டுறது அவ்வளோவா நல்லது இல்லைங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வீட்டில் அதை மாதிரி பண்ணுறாங்க. இறந்தவங்களும் தெய்வம் தானே, அதனால் தெய்வத்துக்கு பக்கத்தில் அவங்கள மாட்டி வைக்கிறாங்க, அவங்களோட ஃபோட்டோவை மாட்டி வைக்கிறாங்க. ஆனால் அது அவ்வளோவா நல்லது கிடையாது. நீங்கள் வீட்டில் வேறு எந்த இடத்துலையாவது, அதாவது ஹாலில், அதை மாதிரி நீங்கள் மாட்டி வைக்கிறது தான் நல்லது. பூஜை ரூமில் இறந்தவர்கள் படத்தை மாட்ட வேண்டாம். இந்த வீடியோவோட முடிவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பூஜை ரூமை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க. பூஜை ரூம் வந்து சுத்தமாக நல்ல நறுமணத்தோட ஐஸ்வர்யத்தோட பார்த்தாலே ஒரு நல்ல மன அமைதியை தர மாதிரி இருந்தாலே நம்ம வீட்டிலையும் அந்த மன அமைதியும் ஐஸ்வர்யமும் பிரதிபலிக்கும். வீட்டில் இருக்கிறவங்களோட மனசும் வந்து நல்ல எனர்ஜியோட, எப்போதுமே ஒரு நேர்மறையான சிந்தனைகளோட எண்ணங்களோட நம்மளுடைய மனசும் இருக்கும். ஸோ நீங்களும் வந்து அதை மாதிரி இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு பூஜை ரூமை எப்படி பராமரிக்கணுமோ அதே மாதிரி நீங்கள் பராமரிச்சுட்டு வந்தாலே நம்மளுக்கு வேண்டிய எல்லா செல்வங்களும் சகல சௌபாகியங்களும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கட்டாயமாக வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.